நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் அரசு கல்லூரி மாணவர்கள், தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு முறை நடைபெறும் இந்த ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுக்கும் பணியில் 325 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான காப்பகம் 36 நேர்கோடுகளாக பிரிக்கப்பட்டு கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. யானைகளின் கால் தடம், அதன் எச்சம் உள்ளிட்டவைகளின் அடிப்படையில் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்போ யானையை கணக்கெடுக்கவும் முதலைக்கு வந்துடும், முதுமலைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து 3 நாள் இந்த கணக்கெடுப்பு நடக்குது. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பிளாக் கவுண்ட். பிளாக் கவுண்ட்னா யானை வந்து கணக்கெடுத்து யானை காட்டுக்குள்ளே சுற்றி நம்ம கொடுக்கப்பட்ட பகுதியில் யானை எங்கே இருக்குது, அது இனம் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை பிரிவை எழுதி அவங்கள்ட்ட கொடுக்கணும். 2வது நாள் வந்து டிரான்சிட் லைன் தான். அது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்ம போயிட்டு யானையோட லத்தி எங்கெங்கே இருக்குன்னு அதை கணக்கெடுத்து அதோட தூரத்தை குறித்து அந்த இவங்களுக்கு கொடுக்கணும். 3வது வந்து வாட்டர் ஹோல். வாட்டர் ஹோல்னால் நம்ம நீர்நிலை பக்கத்தில் போய் இருந்து யானை வந்து தண்ணி குடிக்கிறப்ப அது எந்தெந்த யானை எந்தெந்த யானை நீர் குடிக்குது அதோட இனம் என்னென்னு கண்டறிஞ்சு